Hello students, welcome to Hiba Max. 10th standard Max exercise 5.3 la vandha third question paakala. Find the equation of a line whose inclination is 30 degree and making an intercept minus 3 on y axis. Appo y intercept kuduthirukanga, inclination kuduthitaanga, adu vechi slope kandupidichiralam. So slope y axis oda intercept irukna nama enna formula edupom, y is equal to mx plus c. இந்த formula வச்சே நம்ம வந்து equationை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ step by step நான் எழுதுறேன். சொல்யூஷனில் முதல்ல நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு எழுதிடலாம். இன்க்ளினேஷன்னா என்னதுன்னா தீட்டா. தீட்டா வந்து 30 டிகிரி கொடுத்துருக்காங்க. அப்போது தீட்டா வச்சு ஸ்லோப் முதல்ல கண்டுபிடிச்சிடலாம். ஸ்லோப் mன்னா என்னது? டேன் தீட்டாவா? ஸோ டேன் தீட்டானா இப்போ தீட்டாக்கு பதில் நம்ம என்ன எழுதணும்? 30 டிகிரி. அப்போ எம் இஸ் ஈக்குவல் டு டேன் தேர்ட்டினா 1/√3யா? ஸோ ஸ்லோப்போட வேல்யூ 1/√3 கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது என்ன கொடுத்துருந்தாங்க? ஒய் இன்டர்செப்ட். ஒய் இன்டர்செப்ட்னா சீனு டினோட் பண்ணுவோம், அதோட வேல்யூ -3 கொடுத்துட்டாங்க. இப்போ நம்மளோட ரெக்வயர்ட் ஈக்குவேஷன் என்னென்னு எழுதிடலாமா? த ஈக்குவேஷன் of a straight line is, equation of a straight line என்ன சொல்லியிருந்தேன்? y is equal to m x plus c இல்லைங்களா? ஸோ y is equal to mக்கு பதில் என்ன எழுதணும்? 1/√3 into x plus c க்கு பதில் என்ன எழுதணும்? -3. சரியா? ஸோ இதை எப்படி மாற்றி எழுதலான்னா, y is equal to x/√3 -3. ஸோ இப்படி அதை எழுதிடலாமா? இல்லை இல்லையா, நம்ம ஈக்குவேஷன் மாதிரி கொண்டு வரணும். எல்சிஎம் எடுக்கலாம். இப்போ டினாமினேட்டரில் இருக்கிற √3 -3 பக்கத்தில் எழுதிக்கலாம். y இஸ் ஈக்குவல் டு x-3 இன்ட்டு √3/√3. இப்போ இந்த கீழே இருக்கிற √3 y பக்கத்தில் கொண்டு வந்துடலாமா? √3 இன்ட்டு y இஸ் ஈக்குவல் டு x-3√3. இப்போ எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு வந்துடலாம். y எடுத்துகிட்டு வாங்க, அப்போ தான் எக்ஸ் வந்து பாசிட்டிவாகவே இருக்கும். x-√3 இன்ட்டு y, இங்கே மைனஸ் தான் இருக்குது, ஸோ மைனஸே எழுதிடலாம். -3√3 இஸ் ஈக்குவல் டு 0. இதுதான் நம்மளோட ரெக்வயர்ட் ஈக்குவேஷன். சரிங்களா? ஒரு ஸ்லோப்பு ஒரு y இன்டர்செப்ட் கொடுத்தா y இஸ் ஈக்குவல் டு mx plus c தான் யூஸ் பண்ணணும். அந்த ஈக்குவேஷனில் தான் நம்ம எம்மோட வேல்யூவும் y இன்டர்செப்டோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு எல்சிஎம் எடுத்துக்காங்க. ஏன்னா டினாமினேட்டர் வருது இல்லையா? எல்சிஎம் எடுத்துகிட்டு டினாமினேட்டர் ஆப்போசிட் சைட் கொண்டு போங்க. எல்லாத்தையும் ஒரே லைனில் எழுதுங்க, உங்களோட ஆன்சர் கிடச்சிடும். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச்.